அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓ பிளிராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண 5.1 பவர் ஆம்பிளிஃபையரை பத்தி பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பர்டிகுலர் பார்க்க போறோம்னா, கணேஷ் ஆடியோல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சேனல் டிரான்சிஸ்டர் பேஸ் ஆம்பிளிஃபையர் போர்டு வாங்கியிருந்தோம். ஒரு 3 டைப் போர்டு வாங்கியிருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு டைப் போர்டு பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ் அதிகமா எடுத்து கொடுக்கும் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த போர்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஆம்பிளிஃபேர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா M300 அக்கர்லிக் ஆம்பிளிஃபேரு. இது பார்த்தீங்கன்னா M300 ஸ்டீல் ஆம்பிளிஃபேரு. இதில் பார்த்தீங்கன்னா அக்கர்லிக் ஆம்பிளிஃபேரில் மட்டும் கணேஷ் ஆடியோஸ்லேருந்து வரக்கூடிய போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கணேஷ் போர்டு மெயினாக இப்போ மாறத்துக்கான காரணம் என்னென்னா, ஸோ அவங்க நிறையா வெரைட்டியில் போர்டு ரெடி பண்ணுறாங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து ஹை குவாலிட்டிலேருந்து நிறைய போர்ட்ஸ் அவங்க கையில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டியில் போர்டு போகிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கணேஷ் ஆடியோஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க போர்டு இப்போ சூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 7265 போட்டோம். அது நார்மலாகவே தெரியும், 7265 யார் போட்டாலும் ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர்லாம் அவங்களோட ஆடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போர்டு போட்டிருக்கேன். ஆடியோ குவாலிட்டியெலாம் வேற லெவல், சூப்பராக இருக்குது. அதாவது இது வந்து சக்தி போர்டு, இது வந்து கணேஷ் ஆடியோஸ் போர்டு, ரெண்டையுமே ஆடியோ டெஸ்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபயர், அதாவது இந்த M300 ஆம்பிளிஃபயரும் இந்த M300 ஆம்பிளிஃபயரும் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டுலையுமே ஆடியோ டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஆடியோவில் டிஃபரன்ஸ் செய்யான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. கணேஷ் ஆடியோ போர்டு கொஞ்சம் ட்ரிபிள் கொஞ்சம் அதிகமாகவே கிளியராக எடுத்து கொடுக்குது. இதில் கொஞ்சம் ட்ரிபிள் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி ஆடியோ குவாலிட்டி ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கணேஷ் ஆடியோவில் கொஞ்சம் ட்ரிபிள் கிளியராக கிடைக்குது. அதாவது அதில் வர ஃபியூட்டர்லேருந்து வரக்கூடிய சவுண்டு வந்து நல்லா கிளியராக கேட்குற மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஆடியோவோட வெயிட் பார்த்தா ஈக்குவலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்தி போர்டோட கணேஷ் ஆடியோஸ் இந்த போர்டு பர்டிகுலர் போர்டு ரேட் அதிகம். ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்தாலும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போட்டு ரெடி பண்ணியிருக்கேன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ வேணும்னாலும் இந்த டைப் போர்டு போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபையர் கூட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டெஸ்ட்டு இதையும் பார்க்கலாம். அது என்னென்னா 7.1 அனலாக் ஆம்பிளிஃபையர், JBL சப்போர்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆடியோ டெஸ்ட்லாம் பார்த்துட்டு கஸ்டமர் வந்து இங்கே கடையிலே வந்து கால் பண்ணிட்டு போயிட்டாங்க. வீட்டில் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா ஆடியோட சூப்பராக இருக்குது, ரிசல்ட்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆம்பிளிஃபையரோட என்னென்ன காம்பனன்ஸ் எப்படி போட்டுருக்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையரையும் பார்க்கலாம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இதே மாதிரி போடுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போடணுங்கிற எய்மில் இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பீட்டடு பேட்டர்ன் தான் வரும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் புதுசு புதுசாக பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 அல்ல 3 இந்த மாதிரி இதை புதுசாக பண்ண முடியும். இருக்கிறதே தான் கொஞ்சம் ரிப்பீட் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கன்னியூவாக பார்க்கணுன்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு அடுத்த வீடியோவில் சப்சானிக் பேஸ் பூஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, ஸ்பெக்ட்ரம் அனலைசரில் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்சானிக் பேஸ் பூஸ்டரோட ஃப்ரீக்வன்சி டெஸ்ட்டு அடுத்த வரக்கூடிய வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட காம்பனன்ட் டீட்டெயிலை பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம், அதாவது எல்லா சவுண்டையும் குறைக்கிறதுக்கான மாஸ்டர் வால்யூமு. இது வந்து சப்பு ஃபோர் வால்யூமு, சப்பு கண்ட்ரோல் மட்டும் குறைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கான பேஸ் ட்ரபுளு, சப்புக்கான ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்குது, சென்டரு சரவுண்டு, சரவுண்டு வந்து ரியர் அப்படின்னு போட்டுருக்கோம். வியூ லைட் இந்த இடத்துல வரும், யூஎஸ்பி வரும் இந்த இடத்துல தெரியுது, யூஎஸ்பிக்கான சாக்கெட் இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. இது வந்து பவர் சுவிட்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சுவிட்சு இருக்கும். இது வந்து சப்சானிக் பேஸ் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு சுவிட்சு. யூஎஸ்பி இப்போ ஆன் இருக்குது. யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸ் 2 ஆக்ஸ் இருக்குது, 2 ஆக்ஸில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். டிவிடி ஆன் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி உட்காந்து டிவிடியில் ஒரு 5.1 ஒரிஜினல் படத்தை போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக நீட்டாக வந்துருக்கு ஃப்ரண்ட் லுக்கு. அப்புறம் லைட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலுக்கும் சப்பு கண்ட்ரோலுக்கும் க்ரீன் கலர் லைட்டு கஸ்டமர் கேட்டார். மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டு கொடுத்துருக்கு. பேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். சூப்பராக பார்க்குறதுக்கு இந்த ஆம்புக்குள்ளே எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு 18AH வரும், அதாவது 18 ஆம்ஸ் வரும் அந்த மாதிரி வைண்டிங் பண்ணியிருக்கோம். 2 டேப்பிங்கை பிரிச்சுருப்போம். சப்வூஃபருக்கு தனி டேப்பிக்கும்,
ஏழு சேனலுக்கு தனி டேப்பிக்கும் மொத்தம் 7.1 எட்டு சேனலாக பிரிச்சிருப்போம். சப்வூஃபர் மட்டும் 10 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். 8 டயோடு போட்டு 10 ஆம்ஸுக்கு பவர் சப்ளை எடுத்திருப்போம். 10,000 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட் சாமோவில் 2 கேப்பாக சூஸ் பண்ணியிருப்போம் சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையருக்கான பவர் சப்ளைக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கான பவர் சப்ளை. இது வந்து 8 ஆம்ஸ் பவர் சப்ளை. இது வந்து 4750 2 கேப்பாசிட்டி போட்டிருப்பேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டி சாமோ கம்பெனி கெப்பாசிட்டி போட்டிருப்போம். 7 சேனலுக்கான ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கம்பெனியோட 7 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 5 சேனலுக்கான போர்டு 5200-1943 டிரான்சிஸ்டர் போட்ட 5 சேனல் போர்டு. இதுவும் 5200-1943 அதே போர்டு தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 சேனலில் இதுலேயே 7 சேனல் வந்தது. சப்வூஃபருக்கு குமார் ஆடியோஸோட தண்டர் மோனோ அப்படிங்கிற போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குமார் தண்டர் மோனோ போர்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வச்சுருக்கு. அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துன்னா மேக்ஸ்வின் அவங்களோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 8 சேனலுமே ஒர்க் ஆகும். 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 8 சேனலுமே கொடுத்துருக்கோம். அப்புறம் ப்ரோலாஜிக் செக்ஷன் உங்களுக்கே தெரியும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 போர்டு இருக்கும் ப்ரோலாஜிக்ங்கிற போர்டில். ஃபஸ்ட்டு போர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் மியூசிக் மிஸ் எங்களோட பேஸ் ட்ரிபிள் போர்டு. அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட சரவுண்ட் சென்டர் போர்டு. இது வந்து சக்தி கம்பெனியில் சப் ப்ரீ போர்டு. இதில் வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் லைன் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கெய்னரு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 சேனலுக்கு மிக்ஸராகவும் கெய்னராகவும் இது ஒர்க் ஆகும். மேலே நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சப்சானிக் பேஸ் பூஸ்டர் சர்க்யூட்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காம்பனன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். காரணம் என்னென்னா இதிலேயே பவர் சப்ளை ப்ளஸ் பஃபர் எல்லாமே இதிலேயே கொண்டு வந்துட்டேன். சப்சானிக் ஃபுல் சர்க்யூட்டுமே ஒரே இதில் போட்டாச்சு. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப்சானிக் சர்க்யூட் மட்டும் போடுவேன். இது வந்து பவர் சப்ளை பஃபர் எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வந்துட்டேன். ஃபேன் பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 ஃபேன் வரும். ரெண்டு ஃபேனுமே யார் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் கனெக்ஷனில் மொத்தம் 8 ஸ்பீக்கருக்குமான கனெக்ஷனுமே இருக்கும். இது வந்து முன்னாடி 2 ஸ்பீக்கரு, ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு, பின்னாடி 2 ஸ்பீக்கர், சரவுண்ட் ஸ்பீக்கரு, மிடில் சரவுண்டு, சென்டர்னு எழுதியிருக்கலாம் மிடில் சரவுண்டு கொடுத்துருக்கோம். இது மொத்தம் வந்து இதில் 2 ஸ்பீக்கரு. இதில் வந்து சப்பு ஃபன் இருக்கும். சப்பு இது வந்து சப்பு, சப்புக்கு பக்கத்தில் இருக்குது சென்டர். இன்புட்னு எடுத்துனா 2 ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருப்போம். இது கீழே 2 ஆக்ஸ் இன்புட்டு, மேலே 5.1க்கான இன்புட்டு. இது எஃப்எம் ஏரியல். ஸோ இந்த செட்டுக்கான ஒர்க் இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. சூப்பராக இருக்குது செட் ரிசல்ட்டு. சாங் வந்து பாஸ் பண்ணி பாடிட்டுருக்கு. ஆடியோ ரிசல்ட்லாம் சூப்பராக நீட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஆம்பிளிஃபயருக்கான சவுண்ட் டெஸ்ட்டை கேட்க போகிறோம். ஆம்பிளிஃபயர் ஃப்ரெண்ட் லுக்கு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஒரு 7.1 பவர் ஆம்பிளிஃபயர். JBL சப்புக்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். முதல்ல அக்கர்லிக் பேஸ்டு ஆம்பிளிஃபயர் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா M300 அக்கர்லிக் ஆம்பிளிஃபயரு. அக்கர்லிக் டைப் பேனல் போட்டிருக்கோம். கிளாஸ் டைப் அக்கர்லிக் யூஸ் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். பின்னாடி அப்படி ப்ளூ கலரில் தெரியும். இது சப்புக்கான கண்ட்ரோல். ஸோ இது சப்பு, இது மாஸ்டர். மற்றதால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். ஃபுல் கிளாஸ் பேனல் போட்டது இந்த ஆம்பிளிஃபயர். கீழே கண்ட்ரோல் எப்படி ஓப்பன் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வால்யூம், சரவுண்ட் வால்யூம், சென்டர் வால்யூம். சப்பு ஃப்ரீக்வன்சி பதில் ரேயர்னு போட்டாங்க. இந்த சப்புக்கான ஃப்ரீக்வன்சி பேஸ்டபுள் லெஃப்ட்ரேட்டுக்கு ஒர்க் ஆகும். சப்பு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா சப்பு ஃபருக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச் இங்கே இருக்குது. யூஎஸ்பி சாக்கெட் இங்கே கொடுத்துருக்கோம். சுவிட்சு கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிடி ஆன் பண்ணிங்கன்னா 5.1 போயிடும். டிவிடி ஆஃப் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகும். யூஎஸ்பி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கிளாஸ் டைப்பில் அக்கர்லிக் பேனலில் உள்ள என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆம்ஸ் வர மாதிரி ஒரு டைப் 16 டிரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்கோம். இதில் 2 டேப்பிங் வரும். சப்வூஃபர் ஆம்பிளிஃபயருக்கும் தனி டேப்பிங்கும், 5 சேனலுக்கு தனி டேப்பிங் எடுத்துருப்போம். சப்வூஃபர் ஆம்பிளிஃபயருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,063 2 கேப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்போம். 5 சேனலுக்கு எடுத்திங்கன்னா 4,750 2 கேப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்போம். 5 சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்சிஸ்டர் கொஞ்சம் வேறு மாதிரி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக கிளியராக ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. ஒவ்வொரு போர்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பிடிச்சி பிடிச்சி பாடலும் அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஹம்மிங் இஷ்யூ எதுவுமே கிடையாது. டெஸ்ட் பண்ணவொடனே ஆடியோவில் கிளியரான ஆடியோ கிடைக்குது. சப்வூஃபருங்க எடுத்துன்னா குமார் ஆடியோஸோட 4 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ்ஃபுல்லாக எப்பயுமே யூஸ் பண்ணுறது மேக்ஸின் கம்பெனி தான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. ஸோ மேக்ஸினோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 போர்டு இங்கேயே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்டபுள் தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட பேஸ்டபுள். சரவுண்ட் சென்டருக்கு அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியில் சரவுண்ட் சென்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ப்ரீ சக்தி கம்பெனியில் சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சப்சானிக் பேஸ் போஸ்டர். சப்சானிக் பேஸ் போஸ்டரோட ஃபுல் சர்க்யூட்டுமே ஒரு பிசிபியில் டிசைன் பண்ணிட்டோம். பவர் சப்ளை, பஃபரு, அப்புறம் சப்சானிக் சர்க்கியூட் ஃபுல்லுமே ஒரே இதை போட்டேன். இது வந்து 3 சேனலுக்கான கெய்னரு. சரவுண்ட் எப்படி, சரவுண்ட் எப்படி சென்ட்ரு, இதுக்கான கெய்னரு இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒயரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீல்டு ஒயர் போட்டு எல்லாம் ஒயர்லாம் க்ளீனாக ஒயரிங் பண்ணியிருக்கோம். பார்த்தா நீட்டாக இருக்கும் ஒயரிங்கெல்லாம். ஸோ ஒயரிங்கெல்லாம் நீட்டாக தான் பண்ணியிருக்கோம்.
ஸோ சவுண்டை பற்றி நல்லா கிளியரான ஆடியோ வருது, செட்டில் ஆடுறதாக்க எந்த ஹம்மிங் இஷ்யூ எதுவுமே கிடையாது. இது வந்து M300 ஸ்டீல் ஆம்ப்ளிஃபயர், இது வந்து M300 அகலிக் ஆம்ப்ளிஃபயர், இது வந்து 4 ஓம்ஸ்க்காக ரெடி பண்ணுது, இது 8 ஓம்ஸ்க்காக ரெடி பண்ணுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை சேம், பவர் சப்ளை சேம். இது வந்து 10,063 பதில் 4,763 ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு சக்தியில் 5 to 1943 10 டிரான்சிஸ்டர் போட்ட டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபயர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர்க்குன்னா பீட்ஸ் ஆடியோஸ் 8 ஓம் சப்போர்ட்னால பீட்ஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மேக்ஸ்வின், அதே மாதிரியே தமிழ் மியூசிக் மிக்ஸ் பேஸ்டபிள் போர்டு, சக்தி சப்வூஃபர் போர்டு, அல்ட்ரா டிஜிட்டல் சரவுண்ட் போர்டு. இதில் வந்து சப்சானிக் மட்டும்தான் போட்டிருக்கேன், பவர் சப்ளையோ பஃபரோ இதில் போடல. கெய்னரையே பார்த்தீங்கன்னா பஃபராகவும் பவர் சப்ளையாகவும் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதுக்கு பவர் சப்ளையும் கெய்னரும் போடல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். ஸோ கெய்னரு பவர் சப்ளை பஃபர் எல்லாமே இதிலே கொண்டு வந்ததுனால வந்து சர்க்யூட் பெருசாக இருக்குது. இதில் ஒவ்வொரு மாலுக்கு ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணுவோம். இதுதான் சப்சானிக் மட்டும் தனியாக போர்டு போட்டிருக்கோம். இதில் யூஎஸ்பி போர்டுனா ஐப்ளே கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு, இதுலேயும் சரி இதுலேயும் சரி ஐப்ளே கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இதோட சவுண்ட் டெஸ்ட்டு கேட்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபயர் சவுண்ட் டெஸ்ட் கேட்கலாம். என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. சவுண்ட் டெஸ்ட்ல போகலாம் வாங்க. இந்த ஆம்ப் பாத்தீங்கன்னா 8 ஓம்ஸ் ரெடி பண்ணது, 4 ஓம்ஸ் போட்டிருப்போம். பேஸ் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியும், எப்படி அறிவுறுது பேஸ். ஆனா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், ஃபேன் கட் பண்ணி விட்டுருக்கேன் நான் இப்பத்திக்கு.
சரியான பேச. இப்போ இந்த ரெண்டு ஆம்பிளிஃபையருமே சவுண்ட் டெஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் ட்ரிபிள் அதிகம் வருது. இதோட அஞ்சு சேனல் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக வருது, வாய்ஸ் கம்மியாக வருது. இது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் மிட் அதிகமாக இருக்குது. இதில் சக்தி போட பொறுத்தவரையும் கொஞ்சம் வாய்ஸ் எல்லா சேனலுமே கொஞ்சம் அதிகமாக வருது, மிட் அதிகமாக வருது. இதில் மிட் கம்மியாகி ட்ரிபிள் அதிகமாக வருது. பேஸ் வந்து செக் பண்ணலை அஞ்சு சேனலில், ஆனால் ட்ரிபிளும் அங்கே ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் மிட்டு அதிகமாக இருக்குது, அதாவது கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஆடியோ குவாலிட்டி கேட்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. கிளாரிட்டியில் எந்த இதுவுமே கிடையாது. அதாவது ஒவ்வொரு போர்டு ஒவ்வொரு மாதிரி ஆடியோ அவுட்புட் எடுத்து கொடுக்கும். ஒன்று கொஞ்சம் மிட் சைடு அதிகமாக இருக்கும், ஒன்று மிட் சைடு கம்மியாகவும் ட்ரிபிள் சைடு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில் ரெண்டுமே நல்லாவே இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் எது நல்ல ஆடியோ குவாலிட்டி சவுண்ட் டெஸ்ட்டில் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்கள். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதால வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. இதுவரையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சப்சானிக் பேஸ் பூஸ்டர் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தமிழ் மியூசிக் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.